ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே, பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருக்குது, அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்றைக்கி அந்த லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாமா? நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன், எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபனுக்கு வந்து சாம்பார் வச்சுட்டு ஃப்ரூட்டு எதனா கட் பண்ணி கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க டக்கு டக்குன்னு செய்வோம். அதுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ்க்காக நான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பீன்ஸு, கேரட்டு, கோஸு, முட்டை, பச்சை மிளகாய். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு. சாம்பாருக்கு வந்து பருப்பு ஏற்கனவே ஊற போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து காய் கட் பண்ணி வச்சுக்கலாம். கோஸ் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம சாம்பார் தான் ஃபஸ்ட்டு மெயினாக வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையானதை பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு அடுப்பில் ஒரு நாலு விசில் வச்சிட்டோன்னா அது வேகிறோம். அப்போ வந்து நம்ம காய்கறி கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ரெண்டு தக்காளியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய ஸ்டைலில் தான் சிம்பிளாக சாம்பார் வைக்க போகிறேன், காரமே இல்லாமல். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி இட்லி சாப்பிட போகிறேன், அதனால் சாம்பார் வந்து காரமே இல்லாமல் மீடியமாக வைக்க போகிறேன். ஒரு வாரம் கழித்து இன்றைக்கி தான் டிஃபனே சாப்பிட போகிறேன். பருப்பில் வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சிட்டோம், அது ஒரு நாலு விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ரைட் ரைஸ் கலர்றதுக்கு வந்து காயெல்லாம் வேணும். அதனால் காய் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து கோஸ் கட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கேரட்டு, பீன்ஸு இதை மட்டும் நான் கட் பண்ணிக்க போகிறேன். எக் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான காய் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சிட்டேன். வாங்க என்னென்ன காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்க்கலாம். கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பீன்ஸு, கேரட்டும் துருவி வச்சுட்டேன், வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் வந்து பூண்டு வந்து துருவி வச்சுருக்கேன், இஞ்சியும் அதே மாதிரி துருவி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் வைக்க போகிறோம் இல்லையா டிஃபனுக்கு, அதுக்கு வந்து பருப்பெல்லாம் நம்ம வேக வச்சிட்டோம் ஆல்ரெடி, அது வந்து விசில்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை நாலாக கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் தோலோடு வந்து பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், இது வந்து நம்ம சாம்பார் வந்து தாளிக்க போகிறோம். இதில் வந்து சாதம் வந்து கிளற போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சிம்பிளான மெனு தான், அதனால் ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு முடிச்சிடலாமா? ரைஸ் கிளறணும் இல்லையா, ரைஸ் கிளறதுக்கு முன்னாடி வந்து சாதம் வந்து ஆற வச்சிடணும். அது வந்து உதிரியாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் வந்து கிளறது கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து ஆற வச்சிடறேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு, எப்பயும் போல் நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சிருவேன்ல சாம்பாருக்கு, அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மசிச்சிக்கலாம். ரெண்டு அடுப்புலேயும் பாத்திரம் வச்சுட்டேன். இது வந்து சாம்பார் தாளிக்க போகிறேன், இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் கலர போகிறேன். பாத்திரம் வந்து காஞ்சதுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இங்கே வந்து காய் வந்து சாதம் கிளற போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு வந்து கடுகு சேர்க்க போகிறோம் ஒரு ஸ்பூன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை, இது சேர்த்துட்டு வதக்கணும். இங்கே வந்து வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது, அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சிருச்சு, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம், கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் ரைஸ் வந்து மதியம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கலைன்னா ரைஸ் வந்து கெட்டு போகிற ஸ்மெல் வரும், அதனால் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். இங்கே வந்து சாம்பாருக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு மிளகாய் தூள் தண்ணி இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு, எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாம்பாரில் வந்து பருப்பு தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா, அவ்வளோதான், இதை வந்து கொதிக்க விடணும். அப்படியே சாம்பாரையும் பார்த்துக்கினு காயையும் நம்ம வதக்கிக்கணும், அப்படியே விட்டுறக்கூடாது, காயெல்லாம் தீஞ்சிடும். தீயாமல் இந்த மாதிரி வதக்கிறதுக்கும் சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து காயில் வந்து லைட்டாக சால்ட் சேர்க்கணும், சால்ட் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வதக்கிக்கணும். என்ன அமைதியாகவே இருக்கிறீங்க, நீங்களும் பேசவே இல்லை, நானும் பரபரப்பாக செய்கிறேன்.
எனக்கும் டைம் ஆகுது கிளம்பணும்ல. நைட்டு வந்து தூங்கினது லேட் ஆயிடுச்சு, திடீர்னு பெயின் வந்துருச்சு, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சதே லேட்டாக கடை, அதனால தான் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் சிம்பிளாக லன்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஒரு வாட்டி போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். சாம்பாரும் நல்லா கொதிக்குது, காய் வந்து நல்லா வதங்கிட்டுருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, காய் இந்த மாதிரி ஒதுக்கிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நடுவில் தான் சொன்னோமா என்ன, எப்படி வேணாலும் எனக்கு ஒரு டவுட்டு, திடீர்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நடுவில் உடனே என்ன பார்க்குறேன் நானும். அது தனியாக கூட இன்னொரு கடாயில் ஃப்ரை பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட்லேயே முட்டையை சேர்த்துடணும் காயெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி. இது வந்து என்னோடய ஸ்டைல், நான் லஞ்சு கட்டுறேன்ல, அதனால் காயெலாம் வந்து கொஞ்சம் வெந்துட்டாந்தால் தான் மதியம் பசங்க சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால தான் நடுவில் முட்டையை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுணும், அடி பிடிக்காமல் கிளறணும். கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கூட பரவாயில்ல, கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த காயோடு சேர்த்து வதக்கணும். சவுண்டு வருது இல்லை ஃப்ரைட் ரைஸ் கடை மாதிரி. ஆமாம், அந்த கடாயை கடாயை போட்டு டங்கு டங்கு. நீ சாம்பார் கொதிச்சிட்ருக்குது, சிம்மில் இருக்கணும், இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், அவ்வளோதான். இப்போ போய் சாதம் எடுத்துன்னு வந்துடுறேன், சாதம் கொட்டி கிளறணும், இங்கே ஆறிட்டுருக்குது, அவ்வளோதான். காய் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு சாதம், உதிரி உதிரியாக இருக்கணும், இப்போ வந்து சேர்த்துடலாம். எல்லா சாதம் மேலேயும் இந்த காய் முட்டைலாம் பட்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஏற்கனவே வந்து காயில் சால்ட்டு சேர்த்துட்டோம், இப்போ சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கையில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா, இப்போ லாஸ்ட்டாக வந்து மிளகு பொடி சேர்க்க போகிறோம். லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துலாம், பெப்பர் சேர்த்துட்டு எல்லா சாதம் மேலே படுற மாதிரி கிளறி விட்டுடலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாமா. சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு, இப்போ ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல பருப்பு தண்ணி, இது வந்து சேர்த்துடலாம். இது வந்து டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்தா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார், நல்லா வாசனையாக இருக்கும். நிறைய பேர் அதுதான் டவுட்டாக கேட்குறீங்க, லாஸ்ட்டாக ஏன் சேர்க்குறீங்க. என்னோடய ஸ்பெஷல் எப்பயுமே லாஸ்ட்டில் பருப்பு தான் சேர்ப்பேன், சாம்பார் நல்லா திக்காக சூப்பராக இருக்குது டிஃபனுக்கு. மெயினாக காரம் இல்லை, இன்றைக்கி வெறும் மஞ்சளாக இருக்குல்ல சாம்பார். ஆமாம், லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கிளறிட்டலாம். இப்போ வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுதான். இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும், மெயினாக காரம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், இட்லி மாவும் ஊற்றி வச்சிட்டோம், அது வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் இல்லையா. இப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம், வாங்க வாங்க. என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற ஸ்நாக்ஸுக்கு மெயின் டிஷ்ஷே வாழைப்பழம் தான். அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் வந்து ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன், அவ்வளோதான். வாழைப்பழத்தை போட்டு மிக்சியில் ஊட்டிடலாம். நல்லா அரைஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக மைதா, மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவில் கூட பண்ணலாம், நான் வந்து மைதாவில் தான் செய்கிறேன். மைதா சேர்த்துட்டு வாழைப்பழம், இப்போ வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, நான் வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன். எங்கள் பசங்களுக்கு ஏலக்காய் வாசனையே பிடிக்க மாட்டேது. சுக்கு சுக்கு சேர்த்தாச்சு, இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து போண்டா மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும், மாவு வந்து ரெடியாக இருக்குது. எண்ணெய் காயிற வரைக்கும் அதுவும் கொஞ்சம் நல்லா சால்ட்டு ஸ்வீட்லாம் இறங்கும். எண்ணெய் காயறதுக்குள்ளே இட்லி ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு இட்லி, அப்போனா வந்து ஒரு அடுப்பு நமக்கு ஃப்ரீ தான். இட்லி இறக்கி வச்சுட்டு
இது ஃப்ளேம் நல்லா ஹையாக இருக்கும், சீக்கிரம் பொரிச்சிடலாம். அடுப்பு வந்து இதில் மாற்றியாச்சு, மாவும் வந்து ரெடியாக இருக்குது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை உருண்டையாக பால் சைஸ் மாதிரி போட்டு எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, இந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து ரவுண்டாக இந்த மாதிரி போண்டா மாதிரி போட்டுடலாம். லைட்டாக கையில் வந்து தண்ணி தொட்டுக்கோங்க, மைதா மாவு வந்து கையில் விட்டோம் அவ்வளோதான். இந்த மாதிரி இடம் பத்துற அளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். வாழைப்பழத்தில் தான் செய்யணும்னு இல்லை, வெறும்னா கூட மாவில் இந்த மாதிரி சக்கரை போட்டு ஏலக்காயெலாம் போட்டு நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுக்கலாம். எங்கள் வீட்டில் வாழைப்பழம் இருந்தது, அதனால் நான் வாழைப்பழம் சேர்த்து என்னோடய ஸ்டைலில் நான் செய்கிறேன். ரெண்டு பக்கமும் நல்ல கலர் வந்து ரெண்டு பக்கமும் ஈவனாக மாறுற மாதிரி திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ வந்து பபுள்ஸ் எல்லாமே அடங்கிச்சு, போண்டாவும் நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். இது வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா போண்டாவும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம், பசங்களுக்கு போயிட்டு லஞ்சு கட்டணும். அவ்வளோதான், நம்மளோட வாழைப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது என்னோடய ஸ்டைலில் இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், மீதி இருக்கிற மாவில் இதே மாதிரி குட்டி குட்டியாக போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாப்பாவுக்கு வந்து தலையை வாரிட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டா, வேலை முடிஞ்சிச்சு. முடியை கட் பண்ணிக்கன்னா கேட்கவே மாட்டேற, அவசரத்துக்கு சீக்கிரமாக வாரவே முடியல. இன்றைக்கான லஞ்சு மெனு ரெடி ஆகிடுச்சு. வாங்க லஞ்சு பாக்ஸு எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. எக் ஃப்ரைட் ரைஸும் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு டொமேட்டோ சாஸும் வச்சுருக்கேன், வாழைப்பழ போண்டா வச்சுருக்கேன் ஒரு ஸ்நாக்ஸுக்கு, இன்னொரு ஸ்நாக்ஸ் டைமுக்கு வந்து ஆப்பிளும் வாழைப்பழமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், டிஃபனுக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கான எங்களோட லஞ்சு பாக்ஸ் ப்ரிப்பரேஷன். இது வந்து என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், என்னோடய ஸ்டைல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.